உனக்கு என்ன நடந்தது இனிதான் நடக்க போகுது என்ன நடக்க போகுது அது என்ன லொத்தோம்

ஓம்ஸ்டா நல்வாய்ப்புச் சிட்டுக்களை உங்களுக்கு வழங்குகிறார்கள் மளிகை பொருள் தேவைகளை மகிழ்வுடன் பூர்த்தி செய்யும் ட்ரோன்சி ஏறையார் முன்பாக அமைந்திருக்கும் சோலன் வாணிபம் மளிகை ஸ்தாபனம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் உலகை உலுப்பியுள்ள இந்தியா ஒடிஷா மாநில ரயில் விபத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய மக்களின் துயரத்தில் பங்கெடுப்பதாகவும் இந்திய குடியரசுத் தலைவர் முர்மு பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மக்கள் அனைவரது துக்கத்தில் பங்கேற்பதாகவும் எமானுவேல் மேக்ரோ தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடன் பிரான்ஸ் எப்பொழுதும் துணை நிற்கின்றது என்பதையும் மேக்ரோ தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் ஜூன் இரண்டாம் தேதி மாலை நிகழ்ந்த ரயில் விபத்தில் இருநூற்று எண்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொள்ளாயிரம் பேர் வரை காயமடைந்துள்ளனர் ஒடிசா மாநிலத்தில் மூன்று ரயில்கள் மோதிக்கொண்ட பயங்கர விபத்து நிகழ்ந்திருக்கிறது நொறுங்கிய ரயில் பெட்டிகள் மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா அருகே உள்ள ஷாலிமாரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு சென்று கொண்டிருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பெங்களூருவில் இருந்து ஹவுரா சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் ஒரு சரக்கு ரயில் என மூன்று ரயில்கள் ஒடிசாவின் பாலசோர் மாவட்டத்தின் பகனகா பசார் ரயில் நிலையம் அருகே ஜூன் இரண்டாம் தேதி மாலை சுமார் ஏழு மணியளவில் விபத்தில் சிக்கின ரயில்கள் அதிக வேகத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது நிகழ்ந்த இந்த திடீர் விபத்தால் ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி உருக்குலைந்தன ஒன்றின் மீது மற்றொன்று பாய்ந்துள்ளது ஒன்றுக்குள் ஒன்று ஊடுருவி சிதைந்தன தடம் புரண்ட பத்துக்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் நொறுங்கிவிட்டன விபத்தில் சிக்கிய மூன்று ரயில்களில் இரண்டு பயணிகள் ரயில்கள் என்பதால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இடிபாடுகளில் சிக்கினார்கள் இதில் பலர் சம்பவ இடத்திலேயே அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இதுவரை மொத்தம் இருநூற்று எண்பத்தெட்டு பயணிகள் இறந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக கடைசியாக வெளிவந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகின்றது இந்தியாவில் இதுவரை நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய ரயில் விபத்துக்களில் ஒன்றாக இந்த விபத்தும் வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் ரெனோல்டு வாகன வாடிக்கையாளர்கள் பழுதடைந்த கார் என்ஜின்கள் குறித்து புகார் அளிக்க உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பதினாறு அன்று பரிசுக்கு அருகில் உள்ள பூனோ பிலாங்கோரில் பிரெஞ்சு கார் தயாரிப்பாளரான ரெனால்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு முடிவுகள் விளக்க காட்சியின் போது ரெனால்டின் லோகோ ஒன்று காரில் காணப்பட்டது பிரான்சில் பழுதடைந்த இன்ஜின்கள் தொடர்பாக ரெனால்ட் நிறுவனம் மீது வழக்கு தொடர கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வாடிக்கையாளர்கள் குழு அடுத்த வாரம் கார் தயாரிப்பாளர்களுக்கு எதிராக புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் குழுவின் வழக்கறிஞர் வெள்ளிக்கிழமை அன்று தெரிவித்துள்ளார் ரெயனால்டு நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட பல நபர்களின் சார்பாக திங்கட்கிழமை அன்று புகார் அளிக்கப் போவதாக வழக்கறிஞர் கூறியுள்ளார் மேலும் பல ரெனோல்ட் வாகனங்களின் உரிமையாளர்களையும் புகார் தெரிவிக்கும் குழுவுடன் இணையுமாறு கோரப்பட்டுள்ளது ரெனால்டு நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே பழுதடைந்த இன்ஜின்கள் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்தே அவர்கள் புகாரை தாக்கல் செய்வதற்கான முடிவை மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு ரெனோல்ட் நிறுவனம் தொழில்நுட்ப ஆதரவு நிதி உதவி அளித்து வருகின்றது என்று ரெனால்ட் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ரெனால்ட் குடும்பம் ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை கிடைக்கப்பெறும் கோரிக்கைகள் அனைத்தையும் மதிப்பாய்வு செய்வதை தொடர்கிறது என்றும் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் ரெனால்டுடன் சில மொடல்களை உற்பத்தி செய்யும் நிஷானின் செய்தி தொடர்பாளர் தங்கள் உத்தரவாதம் வாடிக்கையாளர்கள் ஆதரவு கொள்கைகளின் கீழ் எஞ்சின் சத்தம் தவறான செயல்பாடு குறைந்த சக்தி அல்லது அதிக எரிபொருள் நுகர்வு ஆகியவற்றை அனுபவிக்கும் ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் இது ஆதரவளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினாறுக்கு இடையில் ஐரோப்பாவில் நான்கு லட்சம் வாகனங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் எஞ்சினின் சிக்கல் கண்டறிந்தபோது கார் தயாரிப்பாளர்கள் திரும்ப அழைப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர் ரெனால்ட் நிறுவனம் என்ஜின் அதிக எண்ணெய் உபயோகிப்பதாகவும் பிரான்சில் ஒரு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து ஐம்பது வாகனங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் ஆபத்து இல்லை என்று கூறியது இது வாடிக்கையாளர்கள் குழுவால் மறுக்கப்பட்டுள்ளது நிவர்த்தி செய்ய முடியாத ஆதரவு கோரிக்கைகள் அனைத்தும் கவனமாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு பதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று ரெனோல்ட் நிறுவனம் தெரிவிக்கின்றது ராஜா ஜுவல்லரி தமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் சலுகை வழங்கும்ங்க ற்றுக்கும் முப்பது வீத விலை கழிவு நகை தெரிவுகளுக்கு முந்துங்கள் எம் ராஜா ஜுவல்லரி நகைகள் வாங்கும் அனைவருக்கும் மூக்குத்தி இலவசம் எம் ராஜா ஜுவல்லரி இலக்கம் நான்கு ரூபேடோனே பாரிஸ் பத்து லார்

பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அமெரிக்க ஜெனரலுக்கு பிரான்சின் உயரிய விருதை வழங்கி மதிப்பளித்துள்ளார் உக்ரைனுக்கான ஆதரவை ஒருங்கிணைப்பதில் அவர் ஆற்றிய பங்குக்காகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் தனது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான ராணுவ பணிக்காகவும் அமெரிக்க கூட்டு தலைவர் ஜெனரல் மார்க் மிலிக்கு பிரான்சின் உயரிய பதக்கத்தை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அன்று வழங்கி மதிப்பளித்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்க டேங்கிகள் கோப்பு கூட்டு பணியாளர்களின் தலைவர் ஜெனரல் மாக் மிலி இவரை குடியரசுத் தலைவர் மதிப்பளித்திருக்கிறார் நோமண்டி மோஷெஷெல் தரையிறங்கும் தளங்களுக்கு எமனுவேல் மெக்ரோனின் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது எழுபத்தொன்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் விடுதலை மற்றும் தரையிறங்கும் நினைவேந்தல்களுக்காக குடியரசுத் தலைவர் ஜூன் ஐந்து ஆறாம் தேதிகளில் நோமண்டிக்கு பயணம் செய்கின்றார் நோமண்டியில் நடைபெறும் வைபவங்களில் கலந்து கொள்வதற்காக பிரான்சுக்கு வருகை தந்திருக்கும் மிலி உயர்மட்ட அமெரிக்க ராணுவ அதிகாரியாக நான்காண்டு பதவிக்காலத்தை நெருங்கிவிட்டார் மேலும் தலைவராக இருக்கும் அவரது பதவிக்காலம் செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிவடையும் அந்த வேளையில் அவர் ஓய்வு பெறுவதற்கு திட்டமிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையான எலிசையில் நடைபெற்ற ஒரு மூடிய விழாவில் மேக்ரோ மிலிக்கு லிஜோ தோனா விருதை வழங்கியிருக்கின்றார் இந்த பதக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் பொனபாட் அவர்களால் உருவாக்கப்பட்டது இது பிரெஞ்சு மதிப்புகளை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டாயிரம் குடிமக்களுக்கும் சுமார் முன்னூறு வெளிநாட்டினருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது மிலி இந்த விருதை பெற்றதும் தங்கள் பழமையான நட்பு நாடான ஒரு நாட்டில் இருந்து இதை நம்ப முடியாத மரியாதை என்று கூறியுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக தனது நாட்டின் நிலைப்பாட்டுக்காக உக்ரைனிய அதிபர் வொலோதிமிர் ஜலென்சிக்கி லிஜியோ விருதை மெக்ரோ வழங்கியிருந்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இரண்டாயிரத்தி ஆறில் இந்த விருதை பெற்றிருக்கிறார் புட்டினின் இந்த மரியாதைக்குரிய விருதை பறைப்பதற்கு மெக்ரோ பரிசீலித்துள்ளார் ஆனால் அவ்வாறு செய்வதற்கான முடிவு சரியான தருணத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்றும் மெக்ரோ கூறியுள்ளார்

பயணச்சீட்டுக்கள் வைத்திருக்கும் பயணிகளை மறுபதிவு செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறது விமானங்களின் நிலையை சரிபார்க்கவும் அவர்களின் தொடர்பு தகவலை மதிப்பாய்வு செய்யவும் அல்லது புதுப்பிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கும் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ஜூன் ஆறாம் தேதியன்று ராயல் ஏ மரோக் நிறுவனம் தமது விமானங்களை ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஜூன் ஆறாம் தேதி பிரான்சில் அனைத்து விமான நிறுவனங்களும் தங்கள் விமான பரப்பு எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது அதன்படி ராயல் ஏ மரோக் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிரான்சுக்கும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களை ரத்து செய்துள்ளது என்று ரோயல் ஏயா மரோக் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிரான்சில் அடுத்த வாரம் வெப்பம் அதிகரிக்கவுள்ளதாக காலநிலை அவதானிப்பு மையம் தெரிவித்துள்ளது கோடைக்காலம் ஆரம்பிக்கும் வேளையில் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கப் போகின்றது அடுத்த வாரம் ஐரோப்பாவில் கோடை காலம் ஆரம்பமாவதாக வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்திருக்கின்றது அடுத்த வாரம் பிரான்சில் வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸுக்கு மேல் செல்லும் என தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கோடைகால வெப்பநிலை இவ்வளவு உயர்வாக பதிவு செய்யப்படுகின்றது ஒரு ஐடியா சொல்லலாம் சம பிளான் இருக்கு நம்ம ஹீரோ வித்து ஒரு டிக்கெட் வாங்குனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வாங்கிடலாம் ஏய் அம்பி எங்க அம்பது ஆமா எங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரான்ஸ் நாட்டுல இருக்க நம்ம தமிழர்கள் மக்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்காக நம்ம தமிழர் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அத வின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போடுறாங்கமா செகண்ட் பிரைஸ் தெரியுமா பத்து சவரம் நகை தர்றாங்க உண்மையாவா ஐயய்யோ தேர்த் பிரைஸ் வந்துட்டு தங்க நாணயம் தராங்க